யோகா வகுப்புக்கு, தியான வகுப்புகளுக்கு சென்னை யோகா கிளினிக், இது வந்து திருவேந்திரம் நகர் அம்பத்தூரில் பார்த்து கழித்த மாதிரி நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம யோகம் சம்மந்தமான அனைத்து பயிற்சிகளும் சொல்லித்தரதோட தியானம், ஓஷோவுடைய டைனமிக் குண்டலினின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் மெடிடேஷன், நம்ம வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், நம்ம வந்து பேசிவாக செய்யக்கூடிய பயிற்சிகளும் இருக்குது, ஆக்டிவாக செய்யக்கூடிய பயிற்சிகளும் இருக்குது. அந்த ஆக்டிவ் பயிற்சிகளில் டைனமிக் அண்ட் குண்டலினி, டைனமிக்ங்கிறது மேஸ்குலைன், குண்டலினிங்கிறது ஃபெமினின். இப்போ இந்த ரெண்டு பயிற்சியும் காலையில் செய்யக்கூடியது டைனமிக், மாலையில் செய்யக்கூடியது குண்டலினி. இது வந்து நமக்குள்ளே ஒரு ஒருங்கிணைந்த தன்மையை கொண்டு வருது. அதாவது யோகம் என்பது ஒருங்கிணைதல்னு சொல்கிறோம், ஆணுக்குள்ளே பெண், பெண்ணுக்குள்ளே ஆண், இது போல் விஷயங்கள் நமக்குள்ளே ஒரு சக்தியாக இருக்குது, அதை தான் நம்ம குண்டலினின்னு சொல்கிறோம். அதான் அர்த்தநாரின்னு கூட சொல்கிறோம், ராதாகிருஷ்ணான்னு சொல்கிறோம். இப்போ இந்த பயிற்சிகள் மூலமாக நமக்குள்ளே ஒருங்கிணையும் போது நமக்குள்ளே ஒரு சமாதானமும் நம்மளுடைய போர் குணங்களும் போய் நம்ம என்ன ஆகிடும், சாந்தமாயிடும். அதன் மூலமாக மட்டும்தான் தியானம் வந்து மலர்ச்சி அடையும். அதில் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தி மையங்கள்னு சொல்லக்கூடிய தாமரைகள் மலர்கிறது. இப்போ இந்த பயிற்சிகளில் நம்ம ஓஷோவுடைய டைனமிக்கை நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். இது வந்து எப்படி அப்படின்னா, மிக மிக கடினமான ஒரு பயிற்சி தான். இதை வந்து நம்ம நேரடியாக அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கும் போது நம்ம உணர்ந்தோம். அதை வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் செய்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நல்லா எளிதாக அனைவரும் கற்றுக்கிற மாதிரி டைமிங், அது வந்து ஒரு மியூசிக்கோடு செய்வோம். அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்கோம். இது வந்து நம்ம சனி ஞாயிறு வாரத்தில் நம்ம ரொம்ப நம்ம ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். அனைவரும் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம பயனடைகிறதுக்கு நீங்கள் எங்களோட காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அனைவரும் யோகம் மற்றும் தியான பயிற்சிகளை கற்று மகிழ்ச்சி அடையுங்கள். நன்றி, வணக்கம். ஓஷோ டைனமிக் தியான வகுப்புக்கு நம்ம போக போகிறோம். இப்போ அதற்குண்டான சில முன்னேற்பாடுகள், ஆயத்த பயிற்சி, ப்ரிப்பரேட்டரின்னு சொல்கிறோம். இப்போது அதில் வந்து மெயினான விஷயங்கள் என்னென்னா, ஒரு மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக்கு தகுந்தபடி நம்ம மூச்சு பயிற்சிகள் தான் செய்கிறோம். அது வந்து ஆக்டிவ் மெடிடேஷனுங்கும் போது வந்து ஆக்டிவாக நம்ம மூச்சை செய்யணும். இப்போ இதில் நான் வாயு வழியாக காற்றை வெளியே விடுறேன், மூக்கில் ஏ டீப் ப்ரீத்திங், ஃபாஸ்ட் ப்ரீத்திங், மெதுவாக காற்றை வெளியேற்றேன். இதை தொடர்ந்து நம்ம செய்வோம், அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் வரும். பயிற்சி முடியும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், அனைத்து பயிற்சியும் கண்கள் மூடி தான் செய்வோம். உள்ளுக்குள்ளே நம்ம ஒருங்கிணைவதற்கு கண்களை மூடுறது, கைகளை உயர்த்தி ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வரும், நம்ம கைகளை உயர்த்தி நிறுத்திடுவோம். அப்புறம் அடுத்து மியூசிக் வரும், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டான்ஸ், நாம் நடனம் ஆட ஆரம்பிச்சிடும். நாரதர்த்தனுடைய பக்தி சூத்திரம், நாரதருடைய கால்கள் தரையிலேயே நிற்காதாம், நடனம் ஆடிட்டே இருக்கணும். அதுபோல் ஒரு உயர்ந்த தெய்வீக நிலைக்கு தான் நம்ம போய் சேர போகிறோம். அதற்கான பயிற்சிகளில் அடுத்தது இது வந்து இர்ரெகுலர் ப்ரீத்திங்னு சொல்கிறோம், அதாவது ஒரு பேட்டர்ன் கூட வரக்கூடாது. நம்ம நிறைய பயிற்சிகள் பார்த்து, இப்போ பாஸ்திரிக்கா, கபாலபதி, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவான ப்ரீத்திங் பிராணாயம பயிற்சிகள் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பேட்டர்ன்குள்ளே இருக்கும். இது வந்து என்ன பர்பஸாக அவர் என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறாரு, எல்லாம் உடச்சு விடுறாரு. ஆக்டிவ் ப்ரீத்திங், அது என்ன பண்ணுறது, இர்ரெகுலர் ப்ரீத்திங். இதுவும் ஸ்டாப் அப்படிங்கும் போது நிறுத்திடுவோம். மியூசிக் மாறும்போது எளிமையாக நம்ம டான்ஸ் ஆகும். இந்த டான்ஸ் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கருமையாக இருக்காதிங்க, யூஆர் டோன்ட் பிஹேவ் ஆஸ் எ மைஸ்டர், நீங்கள் ஒரு மேட் மேனாக ஆகிடும், நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஆடப்பாட ஆரம்பிச்சிடணும். உங்கள் கைகளும் கால்களும் நடனம் ஆடுறதுக்கு எந்த விதமான யாருடைய அனுமதியும் தேவையில்லை, நீங்கள் ஒரு குழந்தை போல் ஆடாது. இதுக்கு அடுத்தது இந்த பூங்கிறது ஜென் ஜப்பானில் யாகுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு மந்திரம். அதில் கூன்றது முக்கியமான ஒரு மகா மந்திரம்னு சொல்கிறேன். இப்போ அந்த கூங்கிறது வந்து என்னென்னா, நம்ம குதிக்கிறதுக்கும் கூன்னு சொல்கிறதுக்கும் ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது இது வந்து அப்டமன்லேருந்து வரணும், அடி வயிற்றுலேருந்து வரணும் சவுண்டு. அப்போ இது என்ன சொல்கிறாரு, அவர் குண்டலினிங்கிற அந்த நாக சர்ப்பத்தை, நாக சக்தியை ஒரு ஹேமரிங், சம்மட்டி கொண்டு அடித்து அதை எழுப்புறோன்றது. ஏன்னா அது வந்து உறைந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதை வந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய பிரயத்தனம் கொடுக்கணும், அதுக்கு நம்ம நிறைய
அதிர்ச்சிகளை கொடுக்கணும், ஒரு ஷாக் கொடுத்து தான் அதை எழுப்பணும் அப்படின்ற அதற்கான பயிற்சிகளை தான் அவர் வந்து நம்ம இந்த போன நூற்றாண்டில் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. 1970s அவர் இதையே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் 1990s அவர் மறைஞ்சிடுறாரு. இந்த இடைப்பட்ட ஒரு 20 வருஷத்துலேயே அவர் நிறைய சாதனைகள் செய்திருக்கார். அதில் முக்கியமானது டைனமிக் மெடிடேஷன். இப்போ நம்ம அந்த பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். எல்லோரும் வாங்க, கலந்துக்கோங்க. Thank you.
Oh!